ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜேம்ஸ் ரூஸ்வெல்ட்டோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் அண்டு ஈவெண்ட் ரிலேட்டட் ஃபோட்டோஸ். ஸோ இதோட சமரி மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜேம்ஸ் ரூஸ்வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா December 23, 1907 பிறந்திருக்காரு, நியூயார்க் சிட்டியில், 128 East 36th Street அங்கே பிறந்திருக்காரு. ரூஸ்வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு காலேஜ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூஸ்வெல்ட் வந்து 1924 கரெக்டாக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. அதாவது டெமோக்ராட்டிக் நேஷ்னல் கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு 1924. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் லைஃப்க்கு அப்புறம் வந்து இவர் ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து ஒயிட் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டார் இவர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் வந்து ஒயிட் ஹவுஸில் தான் நடந்துகிட்ருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார். கரெக்டாக நவம்பர் 1938 ரூஸ்வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டுக்கு வந்து போயிருந்தார் கலிஃபோர்னியாவுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் மாதிரி அவர் எடுத்திருந்தார். அதாவது பர் வீக் வந்து பார்த்திங்கன்னா $750 கிடைக்கிற மாதிரி. அங்கே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக ஒரு போஸ்ட் இருந்திருக்கு, காலியாக இருந்திருக்கு, அதுக்கு ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்தாரு. ஸோ $750 பர் வீக் இந்த மாதிரி அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அந்த ஹாலிவுட் கலிஃபோர்னியாவில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கரியர் ஆரம்பித்தார். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா World War II முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது World War II வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூரோப்பில் வந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சு September 1939. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டார். இது அவரோட இது போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கர்னலாக இருந்தார், ரிசைன் பண்ணிவிட்டு அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இது வச்சுருந்தார் ஆர்மி இது மாதிரி. ஸோ அங்கே வந்து கேப்டனாக வந்து போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இவருக்கு. ஸோ அவ அங்கே வந்து இவரோட லைஃப் ஃபுல்லாக போச்சு. இவரோட டெத்து காஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் தான், ஸ்ட்ரோக்கால் தான் இவரோட காஸ் ஆச்சு. இவரோட இறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா August 13, 1991 இவரோட பீரியட் இருந்துச்சு அது வரைக்கும் தான். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு டாபிக்ஸ் வர இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் வந்துடுறீங்க. ஸ்டே டியூன், தேங்க்யூ.